ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பப்ளூ கிச்சன். நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து முளைக்கீரை, சிகப்பு கலரில் இருக்கிற முளைக்கீரை. அது மசியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, வானல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம முளைக்கீரை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 தடவை நல்லா அலசி எடுத்துக்கணும் தண்ணியில். வானல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு வங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்னதாக ஒரு தக்காளியும் ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம முளைக்கீரையை அலசி வச்சுருக்க சிகப்பு கலர் முளைக்கீரையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வந்து இதுக்கு கீரை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கீரை எப்போவுமே வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா கீரையோடைய கலர் வந்து மாறிடும். மூடி போடாமல் தான் நம்ம வேக வைக்கணும் கீரை, அப்போ தான் வந்து கலர் வந்து அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கீரை வெந்தவொடனே தண்ணியும் கலர் பாருங்கள், எப்படி கலராக மாறிச்சுங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கீரை வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி இல்லாமல் ஆற வச்சு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட கொஞ்சமாக புளி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து வடகு எடுத்திருக்கேன். தாளிக்கிற கண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வடகம் போட்டு தாளித்து கீரையில் ஆட் பண்ணினோம், அவ்வளோதான். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.